ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தற்போது பலரும் ஞாபக மறதியால் அவதிப்பட்டு வருகிறார்கள். உடல் மந்தமாக இருக்கும் போது மூளையும் மந்தமாக செயல்படும். அதன் விளைவாக ஞாபக மறதி போன்றவை ஏற்படும். தற்போதைய உலகில் சுறுசுறுப்புடன் இயங்கினால்தான் பல துறைகளில் சாதிக்க முடியும். ஆனால் இந்த வகையான சுறுசுறுப்பான மன ஆரோக்கியத்தை கொண்டு வருவது சில நேரங்களில் அவ்வளவு எளிதல்ல. எனவே உங்கள் மூளையை ஆரோக்கியமாக சுறுசுறுப்புடன் இயங்க வைக்கவும் ஞாபக மறதி பிரச்சனை ஏற்படாமல் இருக்கவும் சில வழிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம சரியானதை சாப்பிடணும். மூளை சுறுசுறுப்புடன் இயங்குவதற்கு முறையான உணவு உட்கொள்ளுதல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். எனவே தினசரி உணவில் பச்சை இலை காய்கறிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். புதிய பழங்களை சாப்பிடுங்கள். உங்களின் சரியான உணவுகள் மூளை சேதத்தை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக உள்ளன. மீன் மற்றும் உலர்ந்த பருப்பு வகையான பாதாம் போன்ற பொருட்களையும் உங்கள் மூளை சக்தி பெற உதவும். அடுத்ததா, நன்றாக தூங்க வேண்டும். நல்ல தூக்கத்துக்கு மாற்றாக எதுவுமே கிடையாது. இன்றைய பரபரப்பான உலகில் தொந்தரவு இல்லாத தூக்கம் மிகவும் முக்கியமானது. ஆழ்ந்த தூக்கம் உங்களின் மூளையை மட்டுமல்லாமல் உடலையும் சமநிலைப்படுத்தும். தொடர்ச்சியான வேலைகளால் கவனக்குறைவு அதிகரிப்பதுடன் ஞாபக மறதியும் ஏற்படும். அடுத்ததாக, மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். உங்கள் மூளைக்கு ஆக்சிஜன் செல்வதை மன அழுத்தம் கடினமாக்குகிறது. இதன் காரணமாக மூளை செல்கள் இறக்கத் தொடங்குகின்றன. எனவே மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த நீங்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். மன அழுத்தத்தில் இருந்து உடனடியாக விடுபட ஆழமான மூச்சு பயிற்சி போன்றவற்றை கூட செய்யலாம். அடுத்ததாக, மூளைக்கு வேலை தரும் விளையாட்டுகளை நாம் விளையாடலாம். உதாரணத்திற்கு புதிர்கள், செஸ், குறுக்கெழுத்து போட்டிகள் போன்ற மூளை விளையாட்டுகள் எனப்படும் நுண்ணறிவு விளையாட்டுகளில் ஈடுபடுவது உங்கள் மூளை செல்களை தூண்டி வேகமாக இயங்க உதவும். திட்டமிடுதல் மிகவும் அவசியம். திட்டமிட்ட வாழ்க்கை என்பது தேவையில்லாத மன அழுத்தத்தில் இருந்து விடுபட மிகவும் அவசியம் ஆகும். திட்டமிடுதல் தெம்பான உணர்வை கொடுத்து தேவையில்லாத மன அழுத்தத்தை தவிர்க்க உதவுகிறது. ஞாபக சக்தி பயிற்சியும் மேற்கொள்ளலாம். பொருட்கள் விஷயங்களை ஞாபகத்தில் வைக்க உங்கள் மூளைக்கு நீங்களே பயிற்சி அளிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துடன் தொடர்புபடுத்தி ஞாபகத்தில் இருத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.